Dear students, welcome to our channel Online Class with Emma. In this video, we will see the remaining worksheets 24. If you are watching this first time, please subscribe. First one, answer E option. Ariyamai ennum urakkam. Next, Porthuga 3142 எழுதிக்கோங்க. Next பிரித்து எழுதுக விரட்டி கூட்டல் அடித்து. Second one குங்குமம் கூட்டல் பொட்டு. Third one இதம் கூட்டல் தரும். Next fourth one விடியல் நான் விடியல் காலை எழுந்து அனைத்து வேலைகளையும் செய்வேன். Next விடுதலை காந்தியடிகள் விடுதலை போராட்ட வீரர் ஆவார். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் புல்லாங்குழல் மிகவும் அழகான கருவி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து முள் கூட்டல் காடு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒனுக்கு முட்காடு. தேர்ட் ஒனுக்கு படர்ந்த எரிந்த நுழைந்து நாளோ இசை. நெக்ஸ்ட்டு இ ஃபோர்த் ஒனுக்கு முக்காட்டை மூங்கிலை காற்றை. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் ஊக்கு நமது நாட்டின் விடுதலை. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒனுக்கு ஆன்சர் சொல்கிறேன். அடிமையாய் தவிழ்த்து கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடிந்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான் காட்சி அளித்த நாள் விடுதலை திருநாள். ஓகேவா? நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பாருங்கள். இந்திய மக்கள் அனைவரும் உயிரற்ற பிணங்களை போல அறியாமை என்றும் உற்சாகத்தில் மூழ்கி கிடந்தான். நெக்ஸ்ட்டு ஒரு விடுதலை திருநாள் கொண்டாட்டம் குறித்து உன் நண்பனுக்கு கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க. இது டேட் போட்டுக்கோங்க. 16/8/2020 டிநகர் சென்னை. இதை பாருங்கள், இதை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. அன்புள்ள நண்பன் அருணுக்கு நான் இங்கு நலம் நீயும் நலமாக இருப்பாய் என்று நம்புகிறேன். எனது பள்ளியில் ஆகஸ்ட் 15 தேதி விடுதலை திருநாள் கொண்டாடப்பட்டது. விழா தொடங்கும் முன் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். அதன் பிறகு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வரவேற்பை எமது பள்ளியின் மூத்த ஆசிரியர் தொகுத்த வழங்கினார். சிறப்பு விருந்தினர் விடுதலை திருநாள் பற்றி சிறப்புரை வழங்கினார். அது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. கலை நிகழ்ச்சிகளான நடனம், பிரமிடு, சொற்பொழிவு, பாட்டு போட்டி நடைபெற்றன. அதில் வெற்றி பெற்றவர்க்கு பரிசு வழங்கப்பட்டது. இறுதியாக நாட்டு மண்ணுடன் விடுதலை திருநாள் நிறைவு பெற்றது. அதுக்கப்புறம் இப்படிக்குன்னு போட்டு உன் அன்பு நண்பன் ரேனோ. உரைமேல் முகவரி ரேனோ, ராமன் புத்தூர், நாகர்கோயில். நெக்ஸ்ட் பாருங்க, நைன்த் ஒன்க்கு படிக்கிறேன் நான். இந்த வேர்ட்ஸ் வச்சு நம்ம பேரை உண்டாக்கணும். மீ ராஜேந்திரன் என்னும் இயற்பெயரை உடைய மீரா கல்லூரி பேராசிரியரை பணியாற்றியவர் அன்னம் விடு தூது என்றும் இதழை நடத்தியவர் ஊசிகள் கூக்கு 3-6 வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இதுதான் ஆன்சர். பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த சேனல்லையே நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எல்லா ஒர்க் ஷீட்டும் நாங்கள் போடுவோம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு 10th one ஒரு கவிதை எழுத சொல்லியிருக்காங்க இயற்கை பற்றி. நீங்கள் எழுதலாம் இந்த லைன்ஸ் வச்சு. நெக்ஸ்ட்டு தொடர் நம்ம அமைக்கணும். இயற்கையில் சமைத்தது இன்பங்களே, இயல்பு மாறிடின் துன்பங்களே. இயற்கையின் நன்மைகள் இதமான வாழ்வு வாழ்க்கைக்கு சொற்கையில் சேர்ந்தவை சோகங்கள் சுமப்பதற்கு. இதுதான் இதோட தொடர். இந்த ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம தொடர் அமைக்கணும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பயிற்சித்தாள் 25. ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து இ ஆப்ஷன், இந்திய மாமி மாமணி. நெக்ஸ்ட்டு சொற்றொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து பாரதியார் பல திறமைகளை கொண்டு பன்முகத்திறமையாளராக நிகழ்ந்தார். செகண்ட் ஒனுக்கு காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். தேர்ட் ஒனுக்கு எம்ஜிஆர் குழந்தைகளுக்கு சத்தான உணவு வழங்கும் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஃபோர்த் ஒன், எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் சிறந்து விளங்கினார். ஃபிஃப்த் ஒன், 2004 சுனாமி என்றும் இயற்கை சீற்றம் ஏற்பட்டு பெரும் சேதம் உண்டானது. நெக்ஸ்ட்டு இணைப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஆகையால் கமா போட்டு ஆகையால் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே எனவேன்னு வரும். எரித்துரைத்தார் எனவே மக்கள் அவரை எனவே ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், இங்கே மேலும் கொடுக்க செய்தார், மேலும் அவர்களுக்கு பணமும் கொடுத்தார், ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே ஆனால் அப்பொழுது அவரிடம் பணம் இல்லை, ஆனால் ஆனால் அப்பொழுது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு ஊக்கு இழந்தார் ஆதலால் எம்ஜிஆரின், ஓகேவா? ஆதலால். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், நேர்மையாக அயராது நாளும் கடுமையாக உழைத்தல் வேண்டும். செகண்ட் ஒனுக்கு இயன்ற உணவு அளவு வறியவர்களுக்கு மகிழ்வோடு கொடுத்தல் நன்று. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் நான் படிக்கிறேன். எம்ஜிஆர் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை ஆற்றினார். தந்தை பெரியார் உருவாக்கி எடுத்த சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்த தமிழ் எழுத்து முறையை ஏற்படுத்தினார். மதுரை மாநகரில் 5th உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒனுக்கு பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் செஞ்சு, இங்கே அண்டர்லைன் பண்ணதெல்லாம் நம்ம கரெக்டாக மாற்றணும். செஞ்சு செய்து போதுமானதாக தகுந்ததாக செய்வாங்க செய்வார், போயிருக்கிற சென்றிருக்கிற சமைச்சு சமைத்து தருவாங்க தருவார், ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன்சர் பார்த்து எழுதிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு 63254. நெக்ஸ்ட் கவிதை, வளம் பெருகியது, வாழ்வு மலர்ந்தது, ஆரோக்கியமான வாழ்வு, அமைதியான ஆனந்தம். நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.